அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வந்து மகாத்மா காந்தியோட சமூக சிந்தனைகள் பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருந்தாங்க. இந்த பிஜிவி ஆன்லைன் கோர்ஸுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். மகாத்மா காந்தி, மகாகவி பாரதியார், சுவாமி விவேகானந்தர், இவங்க மூணு பேருமே வந்து தேசத்துக்காக பாடுபட்ட, நம்ம இந்திய நாட்டுக்காக பாடுபட்ட மிக பெரும் தலைவர்கள், உலக தலைவர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்திய நாட்டுக்கு மட்டும் சொந்தமானவங்க கிடையாது, இவங்க உலக தலைவர்களே சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய என்ன சொல்ற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பாட்டில் வந்து லெஜெண்டாக இருப்பாங்க. மகாகவி பாரதியார் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அவரு பன்முக திறமை கொண்டவர், மகாத்மா காந்தி பன்முக திறமை கொண்டவர், சுவாமி விவேகானந்தர் பன்முக திறமை கொண்டவர். இப்போ மூணு பேருக்குமே, இப்போ பாரதியார் எழுதின இந்த கவிதை மூணு பேருக்குமே வந்து பொருந்தும். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நின்னை சில சில வரங்கள் கேட்பேன் அவை நேரே இன்றெனக்கு தருவாய் என்ற முன்னை தீய வினை பயன்கள் இன்னும் மூளாது அழிந்திடுதல் வேண்டும் இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்க செய்வார். இது வந்து பாரதியார் இந்த பாடலை, இந்த கவிதை வந்து அந்த ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃப் வந்து எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது அவங்க வாழ்க்கை வந்து சாதாரண வாழ்க்கை கிடையாது, அவங்களுடைய வாழ்க்கைன்றது வந்து உலக மக்களுக்கான வாழ்க்கை அப்படின்றது வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம மகாத்மா காந்தியை பத்தின சமூக சிந்தனைகளை பார்ப்போம். அவருக்கு உதவியா செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து ஏற்கனவே சொல்லுவாங்க, அதாவது வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தானம் கொடுக்கறது, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுக்கறது வந்து மத்தவங்களுக்கு வந்து விளம்பரப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது வந்து நம்ம செய்யக்கூடிய சேவையை வந்து நாம வந்து எல்லோருக்கும், அதாவது வந்து நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி செஞ்சோம் இந்த மாதிரி சொல்லலாம், ஆனா அதை வந்து ரொம்ப பெருமிதப்படுத்திக்க கூடாது அப்படின்றத சொல்றாரு. அடுத்து வந்து நல்ல வழியில பொருள்களை ஈட்டிதான் கொடுக்கணும். இப்ப நமக்கு இந்த பழைய சினிமா படம்லாம் ஞாபகத்துக்கு வரும், அதாவது வந்து பெரிய பெரிய பணக்காரங்கிட்ட எல்லாம் கொண்டு கொள்ளையடிச்சு எடுத்துட்டு வந்து ஏழைங்கிட்ட கொடுப்பாங்க. இதையெல்லாம் வந்து காந்திஜி ஒத்துக்க மாட்டாரு. ஏன்னா அதாவது நாம செய்யக்கூடிய சேவை வந்து ஒரு நல்ல வழியில் இருக்கணும் அப்படின்னும் போது, அது நீங்க ஈட்டக்கூடிய ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இருந்தா கூட அது நீங்க நேர் வழியில் சம்பாதிச்சு இருந்தா மட்டும்தான் அது சேவைக்கு பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி லஞ்சம் தவிர்த்து நில்லுங்கள், எப்பவுமே ஒரு சேவை மனப்பான்மையா இருக்கக்கூடியவங்க லஞ்சம் கண்டிப்பா வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய சேவாலயோடய வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு முறை வந்து போன் கால் வரும், இந்த மாதிரி வந்து நாங்க ஒரு 100 கோடி ரூபாய் எங்க கையில் இருக்கு நாங்க தர்றோம் அப்படின்ற மாதிரிலாம் போன் வரும். அதுல வந்து 10 கோடி ரூபாய் எங்களுக்கு கமிஷன் மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சில போன் எனக்கே கூட வந்திருக்கு. அப்படின்றதெல்லாம் வந்து நம்மளுடைய சேவாலய நிறுவனத்துல வந்து அது ஏத்துக்கவே படக்கூடாத ஒரு விஷயம். ஏன்னா அந்த அந்த வருமானமும் அந்த அமௌண்ட்டும் எக்காலத்துக்கொண்டும் காந்திஜியோடைய கொள்கைக்கு முரானது, அதனால அதை எப்பவுமே ஏத்துக்கொள்ள கூடாது அப்படின்றத வந்து நம்மளும் இருக்கிறோம். அந்த சேவையை வந்து நாம எப்பவுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான். இரண்டாவது பாத்தீங்கன்னா, காந்திஜி அவருடைய லைஃப்ல நடந்த சம்பவத்தை வந்து அந்த சத்திய சோதனை எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம், அதாவது சத்திய சோதனை அப்படின்றது வந்து அவருடைய வாழ்க்கை தான் எல்லா மக்களுக்கும் செய்தி. அவர் வந்து அதுல ஒளிவு மறைவு எதுவுமே வச்சுக்கல, தான் செய்த சின்ன சின்ன தவறுகளை கூட அதை வந்து அதுல சொல்லி வச்சிருக்காரு. நான் இதை செஞ்சேன், இதன் மூலமா இந்த பாடம் கத்துக்கிட்டேன் அப்படின்றது, அதாவது தன்னையே அவர் பரிசோதனைக்கு உட்படுத்திக்கிட்டாரு. நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது அவருக்கு சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சிச்சோ என்ன தெரியும், அதான் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அவருக்கு வந்து எல்லாமே வந்து முன்கூட்டியா தெரிஞ்சிருச்சோன்னா தெரியல, ஒவ்வொரு விஷயமும் வந்து அந்த சத்திய சோதனை எழுதும் போது அதுல வந்து யாருக்கும் எதுக்குமே வந்து ஒரு காம்ப்ரமைஸே கிடையாது. ஏன்னா நான் எழுதக்கூடிய இந்த சுயசரிதை மூலமா சில பேருக்கு மாறுபட்ட கருத்துக்கள் ஏற்படலாம், அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அவரு தன் வாழ்க்கையில சந்திச்ச நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு. சில விஷயங்களை அவரு ஓப்பனாவே ஒத்துக்கிட்டாரு, இது தவறு அப்படின்றத ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு. அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படின்றது போது நமக்கு அந்த ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து பிரிக்டோரியாவுக்கு போகும் வழியில் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு இருந்தது. அதாவது என்னன்னா, இப்போ காந்திஜி வந்து இங்கிருந்து, அதாவது இந்தியாவில இருந்து வந்து தென்னாப்பிரிக்காவில் ஒரு வக்கீல் தொழிலுக்காக ஒரு கேஸ் விஷயமா போறாரு அப்படின்னும் போது அங்க டர்பன்ல தங்கிட்டு இருக்காரு. டர்பன்ல தங்கிட்டு இருக்கும்போது அந்த பிரிக்டோரியாவில் இருக்கக்கூடிய அந்த வக்கீல் வந்து
அப்துல்லா சேத் அவர் தான் வந்து அவருடைய என்ன சொல்றது ஓனர் அந்த இதுக்கு. காந்திஜி வந்து அங்கே வக்கீலா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு கடிதம் வருது, கடிதம் வருது அந்த பிரிட்டோலியா இருக்கக்கூடிய ஒரு வக்கீல், அவர் காந்தி மாதிரி ஒரு வக்கீல் வச்சுங்களேன், அந்த வக்கீல் கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. அதுல வந்து அப்துல்லா சேத் கேட்கிறாரு, காந்திஜி நீங்க வந்து இந்த கேஸை வந்து நடத்துறதுக்காக தான் நான் உங்களை கூப்பிட்டுருந்தேன், நீங்க இந்த மாதிரி இந்த இதுக்கு போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாரு. அவரும் வந்து அவரோட அந்த கேஸோட விஷயங்கள் ஃபுல்லா அவருக்கு தெரியாது. அதனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த கடிதத்தை நான் வாங்கிக்கிறேன், நான் பண்றேன், நான் போறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. பட் அந்த வழக்கு பத்தின விஷயங்கள் வந்து ஒரு அரிச்சுவடி கூட அவருக்கு தெரியாது. எந்த விஷயமே அதை பத்தி வந்து ஒரு இந்த மாதிரி கேஸ் இருக்கு அப்படின்றதான் தெரியுமே தவிர அதனுடைய விஷயங்கள் எதுவுமே வந்து பரிபூர்ணமா தெரியாது. அதனால அந்த வழக்கு விஷயங்கள்னா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் போறேன் அப்படின்ற மாதிரி போறாரு. அப்போ வந்து அப்துல்லா சேத் வந்து ஒரு குமாஸ்தா கூப்பிட்டு, இப்ப இந்த கேஸ் விஷயமா என்னென்னலாம் இருக்கோ இவருக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னும் போது அந்த குமாஸ்தாவும் காந்திஜியும் சந்திக்கிறாங்க, அவங்க பேசுறாங்க. காந்திஜி வந்து ஓப்பனாவே சொல்றாரு, அவர் என்னதான் சட்டம் படிச்சு ஒரு வக்கீலா இருந்தா கூட சில விஷயங்கள் எனக்கு தெரியல அப்படின்னும் போது அவர் வந்து ஓப்பனாவே அந்த குமாஸ்தா கிட்ட கேட்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து இந்த அக்கவுண்ட்ஸ்ல வந்து கொஞ்சம் தெரியாத விஷயங்கள், எது பற்று எது வரவு அப்படின்றது கூட தெரியாத விஷயங்கள் இருந்தது. அதனால வந்து அவர் என்ன பண்றாருன்னா இந்த குமாஸ்தா கிட்ட வந்து கேட்டுக்கிறாரு. அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு ப்ராமிசரி நோட் அப்படின்னா என்னன்னு கூட அவர் பி நோட் பி நோட்னு தான் சொல்லுவாங்க, அது கூட அவருக்கு தெரியாது. அதை கேட்டு அந்த விஷயங்கள்லாம் கேட்டு கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நான் போறேன், இந்த மாதிரி வந்து நான் பிரிட்டோரியாவுக்கு போறேன், அந்த வழக்காடு மன்றத்துக்கு போய் நான் கேஸ் நடத்துறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து கத்துக்கிட்டாரு. அவருடைய பிரதிவாதி அதாவது வந்து அப்துல்லா சேத்துடைய பிரதிவாதி பேர் வந்து தயாப் ஹாஜி கான். அவர் வந்து என்ன சொல்ற, அதாவது வந்து அவர்கிட்ட அந்த போகும்போதே அந்த அப்துல்லா சேத் கிட்ட சொல்லும் போது நீங்க எங்க தங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு காந்திஜி கிட்ட. காந்திஜி சொல்றாரு நான் இந்த மாதிரி வந்து உங்க வக்கீல் இங்க பிரிட்டோரியாவில் வக்கீல் இருக்காருல அவர் எங்க தங்க சொல்றாரோ அங்க தங்குறேன், இல்லைன்னா நானே வந்து ரூம் எடுத்து கூட தங்குறேன், அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும் போது சரி நான் வந்து அந்த அந்த வக்கீலுக்கு நான் கடிதம் எழுதுறேன், அதே மாதிரி உங்களுக்கும் சில கடிதங்கள் எழுதுறேன், இந்த கடித போக்குவரத்து ரொம்ப கான்பிடென்ஷியலா இருக்கணும், ஏன்னா அது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது தேவையில்லாத கேஸ்ல வந்து ஒரு சிக்கலை உண்டாக்கிடும். அதே மாதிரி வந்து இந்த தயாப் ஹாஜி கான் அவருக்கு தான் வந்து நெருக்கமானவங்க நிறைய பேர் பிரிட்டோரியாவில் இருக்காங்க, அதனால வந்து நீங்க இந்த கேஸ் விஷயங்கள் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னு காந்திஜி கிட்ட சொல்றாரு. காந்திஜி ஒரே வார்த்தையில சொல்றாரு, நாம் எப்பவுமே வந்து அதாவது கோர்ட்டுக்கு வெளியே தான் சில விஷயங்களை செஞ்சு முடிக்கலான்னு பார்ப்பேன், ஏன்னா வந்து எல்லாத்தையுமே சட்டப்படி நம்ம போய் அந்த கேஸ் நடத்தி பண்ணா அதுக்கு உண்டான காஸ்ட் அந்த செலவு நிறைய ஆகும், நான் பேசி பாக்குறேன் அந்த தயாப் ஹாஜி கான் கிட்ட நான் பேசி பாக்குறேன் அப்படின்னு போது அப்துல்லா சேத் வந்து அப்படியே வியந்து போறாரு, என்ன திடீர் இப்படி சொல்றாரு இவரு, நீங்க பேசி அவர் சரி பண்ண முடியாது, ஏன்னா வந்து அவர் வந்து நான் எனக்கு சொந்தக்காரர் தான் அவரு, ஆனா அவரை பத்தி எனக்கு தெரியும், ஆனால் நீங்க பேசி சரி பண்ண முடியாதுன்றாரு. அதே நேரத்துல நீங்க கவனமாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில் பயணத்துக்கு போறாரு. போகிற வந்து டர்பன்ல இருந்து அப்போ வந்து டைம் வந்து ஒரு 9:00 இருக்கும், நைட்டு 9:00 இருக்கும். அந்த நேட்டால் தலைநகர் மாரிஸ்பர்க் அங்கதான் வந்து அந்த ட்ரெயின்ல போறாரு. அதுக்கு முன்னாடி வந்து டர்பன்ல வந்து அந்த போர்வைக்கெல்லாம் கொடுக்குறாங்க நைட்ல, அங்க வந்து குளிரா இருக்கும் அப்படின்றத போர்வைக்கெல்லாம் கொடுக்கும்போது ஒரு 5 ஷில்லாங் இருக்கு. காந்திஜி என்ன பண்ற, காந்திஜிக்கு தான் எளிமை ரொம்ப பிடிக்குமே, இல்லப்பா எனக்கு வேண்டாம் இந்த 5 ஷில்லாங் நான் மிச்சப்படுத்திக்கிறேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு டர்பன்ல சொல்லிட்டாரு. இப்ப வந்து இந்த நேட்டால் தலைநகர் இந்த மாரிஸ்பர்க் வந்து அங்க ட்ரெயின் நிற்குது. அங்க வந்து ஒரு ஒரு ஆள் பாக்குறாரு, ஒரு வெள்ளக்காரர் பாக்குறாரு. பார்த்த உடனே இந்த மாதிரி வந்து யார் இவரு, புதுசா இருக்காரு, இவர் வந்து நம்ம வெள்ளக்கார மாதிரி தெரியலையே, ஒரு ஒரு கருப்பினத்தவர் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவரு அந்த வெள்ளக்கார வந்து ஒரு அந்த ட்ரெயின் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய மாஸ்டர் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னும் போது மாஸ்டர் என்ன சொல்றாரு, எதுவுமே விசாரிக்கல கீழே இறங்க நீங்க அப்படின்றாரு. அப்ப காந்திஜி சொல்றாரு, நான் வந்து முதல் பயணத்துக்கான டிக்கெட் வச்சிட்டு இருக்கேன், நான் டிக்கெட் வச்சுட்டுருக்கேன், என்னையா இறங்க சொல்கிறீங்க, நான்லாம் இறங்க முடியாது அப்படின்ற மாதிரி காந்திஜி சொல்கிறாரு. இல்லை நீங்கள் இறங்கித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேரும், அதாவது வந்து காந்திஜி வந்து சட்டப்படி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நிற்கிறாரு. பட் அந்த ட்ரெயின் மாஸ்டர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை நீங்கள் இறங்கிதான் ஆகணும், இது வந்து உங்களுக்கு உண்டான ஒரு இது கிடையாது, நீங்கள் வந்து சாமான் வைக்கக்கூடிய அந்த பெட்டிக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. காந்திஜி சொல்கிறாரு, அதை ஒத்துக்கவே மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், நான் டிக்கெட் வச்சுட்டுருக்கேன் அப்படின்லாம் சொல்லும்போது பேசிட்டே இருக்கும்போது பெட்டியை தூக்கி கீழே போட்டுறாங்க, அதாவது வெளியே போட்டுட்டு காந்திஜி கீழே இறக்கி விட்டுறாங்க, வண்டியும் போயிடுது. அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு இந்த டைம்ல வந்து, இந்த நேரத்துல வந்து ஒரு 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 மனிதனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு அப்படின்ற ஒரு ஒரு ரொம்ப கவலையா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இது வரைக்கும் நான்
கேள்விப்பட்டதே இல்லை, இந்த மாதிரி வந்து எனக்கு நடந்தது இந்த துயரம் நடந்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கஷ்டப்படுறாரு காந்திஜி. அப்போ வந்து அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு, அதாவது வந்து இதுதான் வந்து ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், அதாவது காந்திஜியை வந்து ஒரு உருவாக்கிய இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடம் தான், இந்த மாரிஸ்பர்க் என்ற இடம் தான் வந்து காந்திஜி வந்து ஒரு உருவாக்கிய இடம் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அது அந்த அந்த அவமானத்துல வந்து காந்திஜி வந்து ரெண்டு முடிவு எடுக்கிறாரு, அதாவது ரெண்டு டிசிஷன்ல இருக்காரு. ஒண்ணு வந்து இந்த அவமானம் தாங்க முடியாம இருக்கு, நாம பேசாம நம்ம நாட்டுக்கே போயிடலாமா இந்தியாவுக்கே போயிடலாமா அப்படின்றது, இல்ல நமக்கே இவ்வளவு அவமானம் ஏற்பட்டிருக்கு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இதை விட பெரிய துயரம்லாம் ஏற்பட்டிருக்கு போல இருக்கு, நாம வந்து இதை எதிர்த்து போராடி இதுல இருந்து நம்ம வந்து வெளியே வரணும், நம்ம இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் சேர்த்து நம்ம போராடணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு டிசிஷன்ல எடுத்துட்டு அதை ஃபைனலா வந்து நாம இந்த வக்கீல் தொழிலை பார்த்து இந்த கேஸை முடிச்சு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நம்ம இதை வந்து இந்த அவமானத்தை வந்து துடைக்கணும் அப்படின்ற மாதிரி டிசிஷன் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் காலையில வந்து அந்த அப்துல்லா சேத்துக்கு தந்தி கொடுக்குறாங்க, பஸ் வந்து இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் மேனேஜருக்கும் தந்தி கொடுக்குறாங்க. அந்த மேனேஜர் மாஸ்டர் வந்து மேனேஜர் மாஸ்டர்கிட்டையும் வந்து சொல்லும் போது சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இவங்க இந்த மாதிரி சட்டப்படி நடக்காம தப்பு பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ஸ்டேஷன் மேனேஜரும் அதுதான் சொல்றாரு, இல்ல அவங்க பண்ணதுதான் ஸ்டேஷன் மாஸ்டர் பண்ணதுதான் சரி அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. ஒரு வழியா வந்து சரி இந்த வண்டி விட்டாச்சுன்னு சொல்லிட்டு வேற வண்டியில அனுப்புறாங்க. அங்க அனுப்புனா இன்னொரு இடத்துல இதே மாதிரி ஒரு பிரச்சனை, அதாவது வந்து அதுக்கப்புறம் வந்து ஜோகன்ஸ்பர்க்கு வந்து போகணும், அங்க போகும்போது அந்த சார்லஸ் டவுன் ஜோகன்ஸ்பர்க் இதுக்கு இடையில வந்து ட்ரெயின் வசதி கிடையாது, அதனால வந்து ஒரு குதிரை வண்டியில தான் போகணும். குதிரை வண்டியில போகும்போதும் அவருக்கு வந்து அங்க அந்த சார்லஸ் டவுன்ல இருக்கக்கூடிய குதிரை வண்டியில ஏறும்போது அந்த குதிரைக்காரர் அது ஒரு மேனேஜர் மாதிரி இருப்பாரு, அவர் என்ன சொல்றாரு, காந்திஜி பார்த்த உடனே இவர் வந்து நம்ம ஆள் மாதிரி தெரியலையே, இவர் ஏதோ ஒரு வேற வேற்று இனத்தவர் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வண்டியில ஏற்ற மாட்டேன்னு சொல்றாரு. உங்க டிக்கெட் கேன்சல் ஆயிடுச்சு, உங்களுக்கு இங்க இந்த குதிரை வண்டியில இடம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது காந்திஜிக்கு வந்து அங்கேயும் வந்து தன்னுடைய பொறுமையை கடைபிடிச்சு, இல்லை நான் இந்த வண்டியில போய் தான் ஆகணும், நான் என்கிட்ட டிக்கெட் இருக்கு, என் டிக்கெட் கேன்சல் ஆகலை அப்படின்றது அங்க பேசி அதுக்கப்புறம் உட்காரும் போது அந்த வெள்ளக்காரன் கூட உட்கார வைக்காம அந்த வண்டி ஓட்டுற ஆளுங்க பக்கத்துல வந்து உட்கார வச்சு கொண்டு அவங்கள காந்திஜி வந்து பயணம் போறாரு. இந்த மாதிரி அவர் வந்து முதல்ல இருந்தே அந்த அந்த தென்னாப்பிரிக்காவில வந்து தனக்கு தன்னுடைய சமூக மக்களுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய வந்து இந்த துயரங்கள் நடக்குதே அப்படின்றது வந்து எண்ணிக்கிட்டே வராரு. இதை வந்து ஒரு சம்பவமாவே அவர் குறிப்பிடுறாரு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு மக்கள் நம்ம நாட்டுல கூட இல்லை, இவ்வளவு பிரச்சனை இருக்கு இந்த நாட்டுல இந்த தென்னாப்பிரிக்காவில, இதை எடுத்து நம்ம குரல் கொடுக்கணும், இதுக்காக நம்ம நிறைய போராட வேண்டி இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்கு கன்க்ளூஷனுக்கு வராரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நேட்டால் காங்கிரஸ், அதாவது வந்து இப்போ ஒரு சேவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேவாலையே எடுத்துக்கலாமே, நம்ம சேவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நிறைய கோல்ஸ் வச்சிருப்போம் நம்ம, அதாவது நம்மளுடைய விஷன் மிஷன்லாம் அதெல்லாம் வச்சிருப்போம். அதே மாதிரி வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம சேவை செய்யணும், அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின் போது அதுக்கு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கணும், ஒரு ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு வைக்கிறாரு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா சேத் மற்ற ஆளுங்கிட்ட எல்லாம் அந்த கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என்ன சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்டலாம் பேசும்போது அவருக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர்றது இந்த காங்கிரஸ் அப்படின்றது, ஏன்னா 1885 இந்தியாவிலேயே அந்த காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்க, அதனால அந்த காங்கிரஸ் இங்கேயும் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சில இடத்துல அவரே வந்து சிந்திக்கிறாரு, இந்த மாதிரி காங்கிரஸ்ன்ற பேர் வச்சா அவங்க இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த கன்சர்வேட்டிவ் பீப்புளுக்கும் கொஞ்சம் நெருடலா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பட் தைரியமா முடிவு எடுக்கிறாரு, இந்த மாதிரி நேட்டல் இந்தியா காங்கிரஸ் அப்படின்ற பேர் வைக்கிறாரு. 1894 May 22 தான் வந்து இந்த ஒரு ஸ்தாபனம் இந்த சேவை ஆரம்பமாகுது, பொதுஜன சேவை ஆரம்பமாகுது, ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாரு. அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து முதல்ல வந்து மாச சந்தா தொகை வந்து 5 ஷில்லாங் அப்படின்ற மாதிரி வைக்கிறாரு, எல்லாருக்கிட்டையும் வசூல் பண்றாங்க, இந்த மாதிரி வந்து மாசம் மாசம் 5 ஷில்லாங் நீங்க சந்தாவா கொடுத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நமக்கு தேவையான உரிமைகள், ஏன்னா அங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கு வந்து போராடணும் எடுத்து செய்யணும் அப்படின்னா மீட்டிங் போடணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும், அதுக்காக தான் இந்த ஸ்தாபனமே அந்த சேவை ஆரம்பிச்சதே அதுக்காக தான் அப்படின்னும் போது காந்திஜியும் வந்து தன்னுடைய வருமானத்துக்கு ஒரு பவுன் வந்து மாசம் மாசம் போடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. காந்திஜிக்கு அந்த ஒரு பவுன்ன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, அவருடைய சம்பளத்துல அப்படின்னும் போது சரி இருந்தாலும் துணிஞ்சு முடிவு எடுத்து அந்த ஒரு பவுன் மாசம் மாசம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நாள் கொஞ்சம் மாசம் போகும்போது மாசம் மாசம் சந்தா வசூலிக்கிறது அவருக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, ஏன்னா வந்து அந்த சிரமம்னா அவங்க கரெக்டா வந்து தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால என்ன பண்றது, காந்திஜி தான் அங்க வந்து மெயின், அதுல
அதனால என்ன பண்றது, மாச சந்தா வந்து நம்ம வருஷ சந்தாவா மாத்திடணும் அப்படிங்கிற மாதிரி மீட்டிங் போட்டு சொல்றாரு. மீட்டிங் போட்டு சொல்லும்போது எல்லாரும் அதுக்கு ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறம் வருட சந்தாவா அது மாத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேருது. அந்த பணத்தை வச்சு கொஞ்சம் வந்து தேவையான மீட்டிங், அதாவது நமக்கான உரிமைகள், அங்கு தென்னாப்பிரிக்க மக்களுக்கு, அங்கு வாழக்கூடிய இந்தியர்களுக்கு தேவையான உரிமைகள்லாம் மீட்டு தரணும், நிறைய விஷயங்கள் அங்கே வந்து பண்ணணும், அவங்களுக்கு நிறைய சேவைகள் செய்யணுன்றதுக்காக தான் இது ஆரம்பிச்சது. அப்புறம் வந்து இந்த இந்த இதுலயே வந்து அவர் கான்பிடென்ஷியலா ஒன்னுத்துல எடுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடன் வாங்கி சேவை செய்யக்கூடாது அப்படின்றதுல வந்து அவர் எப்பவுமே கவனமா இருப்பாரு. ஏன்னா அளவுக்கு மீறி சேவை செலவு செஞ்சு அது வந்து பெரிய பிரச்சனை ஆகும். அதனால வந்து அவர் எப்பவுமே இருக்கக்கூடிய சந்தா தொகையை வச்சுதான் வந்து அவர் வந்து ஒரு மீட்டிங் போடுறதோ இல்லை வேற எதுக்கோ வந்து பயன்படுத்துறதோ வந்து இருக்கக்கூடிய தொகையை வச்சுதான் பயன்படுத்துவாரு. தன்னுடைய அந்த காசை வந்து கடன் வாங்கி அவங்க அடுத்த மாசம் தந்துருவாங்க, அதனால வந்து இந்த மாசம் நிறைய செலவு பண்ணிக்கலாம் அந்த கதையே அவர்கிட்ட கிடையாது. இருக்கிற செலவு இருக்கிற வருமானத்தை வச்சு செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பக்குவமானதுனால அவர் கடன் வாங்கவே இல்லை கடைசி வரைக்கும் அந்த அந்த ட்ரஸ்ட் மூலமா நடக்கிற இதுல. அதுல வந்து இந்த மாதிரி வந்து ட்ரஸ்ட் வசூலிக்கும் போது ஒரு இடத்துல கொஞ்சம் தர்ம சங்கடம் ஆயிடுச்சுன்னா, எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்ந்துட்டு இருக்கு, அது கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல மட்டும் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒருத்தர் வந்து 6 பவுன் தரணும் தர்றேன்னு சொல்லியிருக்காரு, ஆனா 3 பவுன் தான் தந்திருக்காரு அப்படின்னும் போது அவருக்கு வந்து கொஞ்சம் சங்கடமா போயிடுது. என்னப்பா இவரு 6 சொன்னாரு ஆனா வந்து 3 தான் தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சங்கடம் ஆயிடுது. அவர் வந்து விடாப்பிடியா வந்து சொல்லிட்டாரு, அதாவது விருந்தாளியா போயிருக்கு, காந்திஜி மற்ற ஆட்கள்லாம் விருந்தினரா போயிருக்காங்க அவர்கிட்ட, ஆனா அவர் வந்து 3 பவுன் தான் தருவோம், 6 பவுன் என்னால தர முடியாது அப்படின்னு விடாப்பிடியா இருந்துட்டாரு. காந்திஜியும் விடாப்பிடியா இருந்துட்டாரு, இல்ல நீங்க 6 பவுன் தந்து தான், ஏன்னா நீங்க ஒத்துக்கிட்டீங்க, இது வந்து ஒரு புது ஸ்தாபனத்துக்காக வந்தது, நீங்க பேச்சு மாத்தப்படாது அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி நைட்டு வரைக்கும் இருந்தாங்க. அவரும் வந்து சாப்பிடாமலே இருந்துட்டார், காந்திஜி சாப்பிடாம இருந்து அவங்க இதுல இருந்து கடைசியில நிறைய பேர் சொன்னாங்க, இப்ப காந்திஜி கிட்டே சொன்னாங்க இதெல்லாம் வந்து வேண்டாம் அவர் தரலாம் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல நம்ம வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி காலையில வந்து அவரை ஒத்துக்க வச்சுட்டாரு. 6 பவுனுக்கு 6 பவுன் தர்ற அளவுக்கு ஒத்துக்க வச்சுட்டாரு. இதுல என்னன்னா, கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்கிறதுல வந்து காந்திஜி அடிச்சுக்கவே முடியாது. தான் ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அது எப்பவுமே வந்து செஞ்சு முடிச்சணும் அப்படின்னு தான் பார்ப்பாரு. அந்த கொள்கை உறுதி அவர்கிட்ட நிறையவே இருந்ததுதான் இந்த இதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு. அதே மாதிரி வந்து ஒரு டொனேஷன் நம்ம வாங்குறோம், இந்த மாதிரி சந்தா வாங்குறோம் அப்படின்னு போது அதுக்கு வந்து வரவு செலவு கணக்கு ரொம்ப முக்கியம். எப்பவுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து வருமானம் வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கணக்கு வச்சிருக்கணும். ஏன்னா வந்து இது பொது ஸ்தாபனம் அப்படின்னு போது அவரு அந்த செலவு கணக்குகள்லாம் வந்து கரெக்டா வச்சுருப்பாரு. அதே மாதிரி சில பேர் வந்து எங்களுக்கு ரசீது எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, இல்ல இல்ல நாங்க வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாங்க ரசீது கொடுப்போம்னு சொல்லிட்டு ரசீதை கொடுக்குற அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த ஸ்தாபனத்தை நல்லா கொண்டு வந்திருந்தாரு. அதே மாதிரி வந்து அது வந்து பொதுப்பணம், அதுல வந்து ஆடம்பரமான செலவுகள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து எப்பவுமே உறுதியா இருப்பாரு. பொருள்களை சிக்கனம் அவர் எப்பவுமே வந்து சின்ன வயசுல இருந்து அந்த சிக்கனத்தை வந்து அவர் கடைபிடிச்சிருக்காரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம், ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், பென்சில் தொலைஞ்சு போனதுக்கு படாத பாடுபடுத்தி கடைசியில கண்டுபிடிச்சி எழுத வச்சாரு. அது ஒரு சின்ன ஒரு பென்சில் தான், ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒவ்வொரு பொருளையும் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஏன்னா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு உழைப்பு, ஒவ்வொருத்தருடைய உழைப்பு இருக்கின்றதுல வந்து அவர் வந்து எப்பவுமே வந்து உறுதியா இருப்பாரு. கடைசி தீர்ற வரைக்கும் அதை வந்து பயன்படுத்தும் எல்லாம், இல்லைன்னா அந்த உழைப்பாளிக்கு கொடுக்குற மரியாதை அது கிடையாது அப்படின்றது அந்த உறுதியா இருப்பாரு. உதாரணத்துக்கு வந்து சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஒரு முறை வந்து விளக்கு திரி ஏத்தணும், ஒரு இந்த மாதிரி விளக்கு திரி ஏற்றும் போது ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு 4-5 மீட்டருக்கு துணியை கொண்டு வந்துட்டாங்க விளக்கு திரிக்கு. அவர் வந்து சத்தம் போட்டாரு, விளக்கு திரின்றது சும்மா இவ்வளவு பெருசுதான் இருக்கு, நீங்க எதுக்கு இவ்வளவு பெரிய துணியை கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு அது அப்புறம் 5-6 கட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சின்னதா இருக்கக்கூடிய விளக்கு திரிக்கு ஏத்துறதுக்கு கூட துணியை கூட அவர் வேஸ்ட் பண்ண கூடாதுன்ற அளவுல இருப்பாரு. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், காந்திஜி கடிதம் போட்டா திருப்பி லெட்டர் பதில் போடாம இருக்க மாட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கடிதங்களுக்கு அவர் வந்து பதில் போட்டிருந்ததா வந்து வரலாற்று செய்திகள் சொல்றாங்க. எல்லா கடிதங்களுக்கும் அவர் யாருக்கு என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் போடுவார். இதுல வந்து இவங்க பெரியவங்க இவங்க சின்னவங்க பெரிய ஆளுங்களுக்கு தான் பதில் வரணும், சின்ன ஆளுங்க பதில் போட தேவையில்லை அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது, எல்லாருக்குமே பதில் போடுவார். கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கடித பரிமாற்றம் நடந்ததா சொல்றாங்க. அதுல வந்து சின்ன சின்ன பேப்பரை கூட அவர் விட்டு வைக்க மாட்டார், தபால் வந்து தபால் திருப்பி அந்த தபாலே திருப்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு வந்து அவர் நிறைய வச்சிருக்காரு, நிறைய பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுங்க. அதாவது வந்து சிக்கனம் அப்படின்றது வேற, எளிமைன்றது வேற, கஞ்சத்தனம்ன்றது வேற அப்படின்றது அவர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்ப கூட அதாவது இப்ப மட்டும் இல்ல, சில விமர்சனங்களும் காந்திஜி மேல வந்தது. ஏன்னா அதாவது வந்து காந்திஜி வந்து ஏழ்மையை வந்து அவர் கடைபிடிக்க சொல்றாரு, அவருடைய கொள்கை வந்து ஒரு ஏழ்மை தான் இருக்குது,
அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து அவர்கிட்ட விமர்சனம் வச்சாங்க. அப்போ காந்திஜி சொன்னது, நான் சொல்றது ஏழ்மை கிடையாது எளிமை, எளிமையை தான் நான் கடைபிடிக்க சொல்றேனே தவிர ஏழ்மை நான் எப்பவுமே விரும்பினதில்லை. எல்லாரும் வந்து எளிமையா இருக்கணும், தமக்கு தேவையான அளவுக்கு நாம வச்சுக்கிட்டா போதும் அப்படின்றது தான் வந்து நான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி காந்திஜி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த நேட்டால் இந்தியா காங்கிரஸ் மூலமா வந்து கல்வி சங்கம் ஆரம்பிச்சு அங்கே இருக்கும் தென்னாப்பிரிக்கில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு நிறைய வந்து ஒரு லைப்ரரி மாதிரி புத்தக சாலை மாதிரி ஆரம்பிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கிட்ட விவாதங்கள் பண்ணி விவாதங்கள் மூலமா காந்திஜிக்கு இந்த விவாதம் பண்றது ரொம்ப பிடிக்கும், உரையாடல் பண்றது ரொம்ப பிடிக்கும். அவரே சில புத்தகங்கள் வந்து உரையாடல் வழியில் எழுதுவார், அதாவது அவரே கேள்வி கேட்டுப்பாரு, அவரே அவருடைய மனசாட்சி பதில் சொல்ற மாதிரி சில உரையாடல்கள்லாம் வந்து அவர் புத்தகமா எழுதிதா இருந்தது. அதே மாதிரி வந்து இங்க இருக்கக்கூடிய அதாவது அங்க அந்த தென்னாப்பிரிக்கில இருக்கக்கூடிய மக்களுடைய துயரங்களை வந்து எடுத்து சொல்லணும், ஏன்னா அங்க வந்து இனவெறி நிறைய இருக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படின்றதாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இங்கிலாந்துல இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் நம்ம வந்து எடுத்துரைக்கணும் அப்படின்றதுக்காக பிட் நோட்டீஸ்ல நிறைய போட்டு அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம அந்த தென்னாப்பிரிக்க இருக்கக்கூடிய அந்த இந்தியர்களுக்கு வந்து நிறைய வந்து சேவை செய்யணுன்றது வந்து நிறைய ஃபர்ஸ்டா வந்து அவர் எடுத்துருந்தாரு. இதுல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த தென்னாப்பிரிக்காவில வந்து தமிழர்கள் நிறைய வந்து பங்கு பெற்றாங்க, தமிழர்கள் நிறைய வந்து உதவி செஞ்சிருந்தாங்க, கூட நிறைய பேர் இருந்தாங்க, அதுல பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க, தமிழகத்து பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க, தில்லையாடி வள்ளியம்மை அதுல வந்து ரொம்ப முக்கியமானவங்க, அந்த மாதிரி வந்து நிறைய சேவை செய்யறதுக்கு கூட நிறைய பேர் இருந்தாங்க மகாத்மா காந்திஜி, அந்த மாதிரி ஒரு விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அதாவது பல மதங்களை குறித்த ஆராய்ச்சி. ஹலோ, ஹலோ, கிருஷ்ணா பேசுறது கேக்குதா? சரி, பல மதங்களை குறித்த ஆராய்ச்சி, அதாவது வந்து அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா மதங்களும் ஒன்றுதான். அவரு இந்துவா இருந்தா கூட இந்து இந்துவோட இது கடைபிடிச்சா கூட எல்லா மதங்களும் ஒன்றுறதுல அவர் எப்பவுமே வந்து இருப்பாரு. அதாவது வந்து அவருக்கு வந்து எந்த மதம் சிறந்தது எந்த மதம் வந்து கீழே மேலே அப்படின்றதுலாம் கிடையாது. பட் எல்லா மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும், எல்லா மத புத்தகங்களையும் நம்ம படிக்கணும் அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து அவரு இருப்பாரு. நிறைய புத்தகங்களை பத்தி வாசிப்பாரு, அதை பத்தி விவாதிப்பாரு. அவர் வந்து சில இடங்கள்ல வந்து கிறிஸ்தவ மதம், ஏன்னா அந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து அந்த கிறிஸ்தவர்கள் நிறைய இருக்கும், கிறிஸ்தவர்கள் கூட நிறைய உரையாடுவாரு. அங்கே இயேசுவோ இல்ல மற்ற மதத்தினரோட இது கொள்கைகளோ இல்ல அவங்களுடைய கோட்பாடுகள் எப்படி இருக்குது பத்தியும், இங்க இந்து மதத்தினோட கொள்கைகள் எப்படி இருந்தது பத்தியும் நிறைய நிறைய விவாதிப்பாரு. சில நேரங்கள்ல அது வந்து தர்ம சங்கடமா போனாலும் விவாதம் பண்ணும்போது சில தர்ம சங்கடங்கள் ஏற்படத்தான் செய்யும் அப்படின்போது அதை வந்து அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பக்குவமா பேசுறதுல வந்து அவரு கரெக்டா இருந்தாரு. அதே மாதிரி வந்து சர்ச்சுக்கு போவாரு, அங்க தென்னாப்பிரிக்கா இருந்து சர்ச்சுக்கு போவாரு. சர்ச்சுக்கு போயிட்டு அங்க எப்படி சண்டையை வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க, அந்த ப்ரேயர் பண்ணும்போது அங்க கூட இருந்து கலந்துட்டு இருக்காரு. நிறைய புத்தகங்களை படிச்சிருக்காரு. இந்த மாதிரி சர்ச்சுக்கு போகும்போது ஒரு இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு அம்மா அவங்க தெரிஞ்சவங்க தான், அவர் மூலமா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து அந்த வீட்டுக்கு விருந்துக்கு போவாரு காந்திஜி. அப்போ வந்து அவங்க அந்த அம்மாவுடைய பையன் ஒரு 5 வயசு, இவங்க வந்து மாமிசம் சாப்பிடுவாங்க, காந்திஜி வந்து மாமிசம் சாப்பிட மாட்டாரு. அப்படின் போது அவங்க வந்துட்டு காந்திஜி அப்போ வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து சொல்லணும்ல, ஏன்னா வந்து குழந்தைகளுக்கு தான் அது புரிய வைக்கணும் அப்படின்னு மாமிசம் சாப்பிடறது தப்பு அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி ஆப்பிள் அதாவது வந்து மாமிசத்தை விட இந்த ஆப்பிள்ல வந்து நல்ல சக்தி இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து மாமிசம் சாப்பிட வேண்டாம் அப்படின்றத வந்து ஒரு நாசுக்கா சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மா டென்ஷன் ஆயிடுறாங்க, இப்படி இல்லாம வந்து சொல்லாதீங்க, என் பையன் வந்து அப்புறம் மாமிசம் சாப்பிட மாட்டான், அப்புறம் வந்து உடம்பு ஏறாது அவனுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும்போது காந்தி சொல்றாரு, நான் வந்து அந்த மாதிரி இதுக்காக சொல்லல, இந்த இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிற உயிர்களை கொண்டு சாப்பிடுறது பாவம் அப்படின்றது நான் வந்து அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னும் போது இல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதே மாதிரி நிறைய புத்தகங்களை அவர் வாசிச்சிருக்காரு. காந்திஜி படிக்காத புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கம்மி, அதாவது அவருடைய லைப்ரரியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 16,000 புத்தகங்கள் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிறைய புத்தகங்கள், தர்ம விசாரணை ஒரு புத்தகம், நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு கொஞ்சம் புத்தகம், தர்ம விசாரணை ஒரு புத்தகம், மேக்ஸ் முல்லர் எழுதின இந்தியா அது எந்த போதிக்க முடியும் அப்படின்ற ஒரு புத்தகம், லியோ டால்ஸ்டாய் புத்தகங்கள், முகமதும் அவருடைய சீடர்களும் அப்படின்ற புத்தகங்கள், திருவாக்குகள் புத்தகங்கள், அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் வாசிப்பாரு. அப்படி வாசிச்சு அவருக்கு ரொம்ப பிடிச்சு மனது இந்த லியோ டால்ஸ்டாய் புத்தகம். அவர் ரஷ்யாவில் வந்து மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் அப்படின்னா அது லியோ டால்ஸ்டாய். அவருடைய புத்தகங்கள் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதாவது இவருக்கும் அவருக்கும் வந்து கடித போக்குவரத்தே நடந்திருக்கு. ஒரு ரெண்டு மூணு தடவை கடிதங்கள் எழுதி அவர்கிட்ட இருந்து இவரும் இவர்கிட்ட இருந்து அவரும் ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி வந்து ரொம்ப நிறைய புத்தகங்களை வாசிச்சாரு. ரஸ்கின் எழுதிய புத்தகங்களை வாசிச்சுக்காரு. அவருக்கெல்லாம் வந்து நேரம் எப்படி இருக்கு அப்படின்றதே வந்து ஒரு புரியாத புதிர் தான். ஏன்னா எப்பவுமே வந்து அவர் வந்து அந்த நேரத்தை கடைபிடிக்கிறதுல வந்து எப்பவுமே வந்து அவர் ஃபர்ஸ்டா இருப்பாரு. உதாரணத்துக்கு வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க, அதாவது நம்ம வந்து நம்மளுடைய பழக்கம் என்னன்னா ஒரு 4:35 ஒரு 4:40 என்ன சொல்லிடுவோம், 5 மணி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். டைம் என்னன்னு கேட்டா இல்லைன்னா வந்து ஒரு 4:45 கூட 5 மணி அப்படின்னு சொல்லிடுவோம். அதாவது வந்து நம்ம வந்து எல்லாமே ஒரு தோராயமா சொல்லிடுவோம். பட் காந்திஜிக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. டைம் என்னன்னா டைம் கரெக்டா 4:05 சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. ஒரு முறை இந்த மாதிரி தவறுதலா ஒருத்தர் வந்து 5 நிமிஷம் தப்பா சொல்லிட்டாரு, 4:05 4:10 சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லும் போது 5 நிமிஷம் தானே அப்படின்ற மாதிரி அந்த இன்னொருத்தர் சொல்லும் போது காந்தி தானே 5 நிமிஷமா, இந்த 5 நிமிஷம் உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது தெரியுமா, எப்பவுமே யாரு எது கேட்டாலும் டைம் கரெக்டா சொல்லுங்க, நீங்க வந்து கூடுதலாவோ குறைவாகவோ சொல்லாதீங்க, ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு முக்கியம் அப்படின்றது வந்து காந்திஜி வந்து குறிப்பிடுறாரு. அதனாலதான் வந்து இடுப்புலேயே அந்த கடிகாரத்தை கட்டிட்டே இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த டைமிங் மிஸ் பண்ணது அப்படின்னும் போது முரளி சார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, அதாவது இந்த காந்திஜியின் இறுதி 200 நாட்கள் அந்த புத்தகத்துல ஒரு இடத்துல மட்டும் அவர் அந்த டைமிங் மிஸ் பண்ண, ஏன்னா அவருடைய என்ன சொல்றது அந்த 200 நாட்கள்ல வந்து அவர் ரொம்ப சோர்வாக இருந்தார், ரொம்ப வந்து ஒரு மனம் வெறுத்து போயிருந்தார். அப்ப மட்டும்தான் வந்து இருந்ததா நான் நினைக்கிறேன். மீதி எல்லா நேரங்களும் அவர் வந்து கரெக்டான டைமுக்கு போயிடுவாரு. சில இடங்கள்ல நம்மளே கூட கேள்விப்பட்டோமோ, கதையில படிச்சிருந்தோம் இதுல கூட, அதாவது வந்து ஒரு காரோ ஏதோ ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சு ஏதோ பிரச்சனை அப்படின்னு சைக்கிள் பிடிச்சிட்டு போற அளவுக்கு வந்து அவர் இருந்தாரு அப்படின்றத பார்ப்போம். மத்தவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அதாவது அந்த ஒத்துக்கொண்ட நேரத்தை கரெக்டா கடைபிடிக்கிறதுல அவரை அடிச்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். அதே மாதிரி வந்து இந்த பல மதங்களை குறித்த ஆராய்ச்சியில வந்து அவர் வந்து நிறைய வந்து படிச்சு எல்லா மதங்களும் சொல்றது ஒண்ணுதான், எல்லா மதங்களும் சொல்றது அன்பு, அன்பு தான் வந்து அன்பு அகிம்சை இதை பத்தி தான் சொல்றது அப்படின்றது. நம்ம சேவாலயம் அதை கடைபிடிக்கணும். ஏன்னா வந்து நம்ம சேவாலயம் பத்தி சொல்லாம இருக்க முடியாது. நம்ம சேவாலயம் நம்ம நிறுவனம் பத்தி நம்ம பெருமையை பேசாம யார் பேசுறது. நம்ம சேவாலயம் வந்து சர்வ சமய விழாக்கள் நிறைய நடத்துறோம். எல்லா மதங்களும் எல்லா இனங்களும் எல்லா மக்களும் கொண்டாடக்கூடிய விழாக்கள் நம்ம நடத்திட்டு இருக்கோம். நம்ம கேட்லயே எழுதி வச்சிருக்கோம், அதாவது வந்து ஜாதி மத இன மொழி வேற்றுமைகளை கடந்து உள்ளே வாருங்கள் அப்படின்றப்ப நம்ம கேட்லயே எழுதி வச்சிருக்கோம். அந்த அந்த இதெல்லாம் வந்து நம்மளுடைய சேவாலய நிறுவனம்ன்றது இந்த பாரதி காந்தி விவேகானந்தர் இவங்களுடைய கொள்கையை மையமா வச்சுதான் நடந்துட்டு அப்படின்றது வந்து இந்த புத்தகங்கள்லாம் படிக்கும்போது ஒவ்வொன்றும் அப்படியே இருக்கு அப்படின்றது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுல வந்து பெரும்பாலான நான் படிச்ச வரைக்கும் எல்லாமே இருக்கு. ஏன்னா வந்து சில விஷயங்கள் நேரம் தவறாமையும் சரி, விழாக்கள் கொண்டாடுறதும் மதங்களை பத்தியும் சரி, இப்ப நம்ம அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இந்த போயர் யுத்தம். அதாவது வந்து இந்த போயர் யுத்தம் அப்படின்னு தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஒரு யுத்தம். அதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதில் வந்து காந்திஜி என்ன சொன்னாரு, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம், நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் இந்த மக்களுக்கு வந்து, நாங்கள் நிறையா விஷயங்கள் பண்ணுறோம். இப்போ யுத்தத்தில் வந்து நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கோம், நாங்கள் வந்து சேவை செய்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு, நாங்கள் முதலீடு செய்கிறோம், நாங்கள் ஒரு சங்கம் வச்சு செஞ்சிலுவை சங்கம் மாதிரி வச்சு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளக்காரங்க ப்ளஸ் வந்து சில பேர்லாம் வந்து இல்லை ஒன்றும் தேவையில்லை, உங்களோட உதவி எங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே நீங்கள் எங்களுக்கு எதிரி இனவெறிக்காக இந்த மாதிரி பிரச்சனைக்காக நீங்க எங்களை எதிர்த்து போராடிட்டு இருக்கீங்க, நாங்க எப்படி உங்களை வந்து கூட சேர்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் காந்திஜி வந்து அதுதான் சொல்றது, அதாவது வந்து ஒரு சேவை செய்யும் போது வந்து தடங்கள் வரும், அதையும் தாண்டிதான் சேவை செய்யணும். அதுதான் வந்து பெரிதினும் பெரிதுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பிரச்சனையை விட பெரிதாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு வரும்போது காந்திஜி வந்து அப்புறம் பாதிரியார், ஒரு பாதிரியார் அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்டின் மிஷன்ல ஒரு பாதிரியார் பிடிச்சு அவர்கிட்ட சொல்லி அதன் மூலமா வந்து அந்த அந்த யுத்தத்தில் இருக்கக்கூடிய அடிப்பட்டவங்களுக்கு வந்து சேவை செய்யக்கூடிய அந்த மருத்துவ சேவை புரியத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு. உண்மையிலே காந்திஜிக்கு வந்து முதல்ல படிக்கக்கூடிய ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவம் தான், மருத்துவம் படிக்கணும்னு தான் காந்திஜியோடைய ஆசை. பட் வந்து மருத்துவம் அப்படின்னும் போது அங்கே பிணங்கள் அது இதுன்னு இருக்கும், நிறைய வந்து ரத்தம் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னும் போது குடும்பத்தில் வந்து அதை ஒத்துக்கல, அதான் உண்மை. பட் காந்திஜிக்கு வந்து மருத்துவம் படிக்கணும்னு தான் ஆசை. பட் இது வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த முறையில் நம்ம வந்து நம்ம நிறையா வந்து கற்றுக்கலாம், சாரி கற்றுக்கலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்ததுனால
மருத்துவ சேவை புரியறதுக்கு ஒத்துக்கின உடனே அவங்க என்ன பண்ண உடனே வந்து மக்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆட்கள்லாம் காந்திஜியோட சேர்ந்து நிறைய பேர் வந்து அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் சேவகர்கள் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த போர் நடக்கக்கூடிய இடத்துல வந்து முதல்ல என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்து அதாவது அடிபட்டாங்கன்னா நாங்கள் எத்தாந்து ஒரு இடத்துல வச்சுருவோம் நீங்கள் அந்த வந்து கேம்ப் மாதிரி இருக்குல்ல அந்த டென்ட்ல வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கொஞ்சம் போக போக என்னாச்சுன்னா காந்திஜி வந்து அதுக்கும் இதுக்குமே கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் ஆகும். அதனால காந்திஜி என்ன பண்ணாரு அவ்வளோ தூரம் நீங்க கொண்டு வந்து கொண்டு போய் கொண்டு பண்றதுக்குள்ள வந்து அது நிறைய உயிர் போறதுக்குரிய சிரமம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போர்க்குரிய இடத்துக்கே போக ஆரம்பிச்சிட்டாரு. அவரும் அவங்க இருக்கக்கூடிய அந்த வாலண்டியர்ஸும் போர்க்குரிய இடத்துக்கே போயிட்டு அங்கே போய் மருத்துவ உதவிகள்லாம் செஞ்சாங்க. தன்னுடைய உயிரை வந்து அவர் அந்த நேரத்தில் வந்து சேவை அதாவது அந்த சேவை புரியுது வந்து புரிய நேரத்துக்கு தன்னுடைய உயிரை வந்து அவர் வந்து பணையம் வச்சு பண்ணாரு. அவர் மட்டும் இல்லை நிறைய பேர் கூட இருந்தவங்களும் அந்த மாதிரி மருத்துவ சேவை புரியுறதுல வந்து அவர் வந்து ரொம்ப அலாதியான விஷயங்கள். அப்படி இருக்கும்போது அந்த யுத்தம் முடிகிற தருவாயில் அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து அந்த தென்னாப்பிரிக்கில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இனத்து மக்களுக்கும் நம்ம இந்தியர்களுக்கும் நம்ம இதுக்கும் ரொம்ப வந்து ஒரு நெருக்கம் ஏற்பட்டது அப்படின்னே சொல்லலாம். அதாவது வந்து உதாரணத்துக்கு சொல்லுவாங்க ஒரு பிரச்சனை வரும்போது தான் வந்து ஒரு ஒற்றுமை தெரியும்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஃப்ளட்டு வருந்தது ஃப்ளட்டு வரும்போது வந்து ஃப்ளட்டு வரதுக்கு முன்னாடி எல்லாம் தனித்தனியாக தான் இருந்தாங்க. ஃப்ளட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஒன்றா ஆயிட்டாங்க. யார் எந்த ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே பார்க்கல. எங்கெங்கிருந்தோ காசு வந்தது நம்ம யார் யாருக்கோ போய் உதவி செஞ்சோம். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது தான் வந்து ஒற்றுமை தெரியுது. அந்த ஒற்றுமை எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு தான் காந்திஜியோடைய விருப்பம். அதை வந்து அவர் வந்து விருப்பமாக ரொம்ப சந்தோஷமாக செஞ்சார். அதில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இடத்துல வச்சுன்னா ஒரு குளத்தில் தண்ணீர் அந்த தண்ணீர் வந்து முதல்ல எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வெள்ளைக்கார சிப்பாய்கள் தான் முதல்ல தண்ணி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நம்மளுங்க காந்திஜி மற்ற ஆட்கள்லாம் குடிப்பாங்க. அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு விட்டு கொடுக்கும் மனப்பான்மை வந்துச்சு. இல்லை தண்ணி நீங்கள் முதல்ல குடிங்க அப்படின்னு வந்து அந்த வெள்ளைக்கார சிப்பாய்கள் சொல்கிறாங்க. இல்லை இல்லை நீங்கள் குடிங்க முதல்லன்னு இவங்க நம்ம காந்திஜி மற்ற ஆட்கள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து யார் முதல்ல தண்ணி குடிக்கலாம் அப்படின்றதுலேயே வந்து ஒரு விட்டு கொடுக்க மனப்பான்மை வரும்போது அது வந்து ரொம்ப அவருக்கு வந்து காந்திஜிக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. அதாவது வந்து அகிம்சை முறையில போராடுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்றது வந்து அவரு எங்களுடைய கோரிக்கைகள் என்ன எங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இது ஒரு ஒரு நல்ல வாய்ப்பு அவரு இதை பயன்படுத்திக்கிட்டாரு. அதுக்கடுத்த தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா சுகாதார சீர்திருத்தம் பஞ்ச நிவாரணமும் சுகாதார சீர்திருத்தமும் அதுதான் வந்து அடுத்து இப்போ நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதாவது வந்து கிளீன் இந்தியா கிரீன் இந்தியா இதை வந்து அப்போவே காந்திஜி தொடங்கிட்டாரு. அதாவது வந்து நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றதும் நம்மளுடைய கழிப்பறைகள் எப்படி இருக்கணும் நம்மளுடைய இடம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து சுகாதாரத்துலேயும் சுத்தத்துலேயும் நிறைய வந்து அவர் கவனம் செலுத்தினார். ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து பிளேக் நோயெல்லாம் பரவ ஆரம்பித்த காலம். அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே தென்னாப்பிரிக்கில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க இந்த இந்த நான் சொல்ற இந்தியர்கள் வசிக்க தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளையர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா காந்திஜி சொன்னாரு இல்ல இல்ல எல்லா இடத்துலயும் சுத்தமா நாங்க வச்சுட்டு இருக்கோம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சில இடங்கள்ல பிரச்சனை இருக்கலாம் அது வந்து இல்லைன்னு சொல்லல பட் பல்வேறு இடங்களை வந்து நாங்கள் சுத்தமாக வச்சுட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு சேவை செய்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். இங்கேயும் வந்து இந்த பிளேக் நோய் ஏற்படுற டைமில் கூட நாங்கள் வந்து நிறையா ஹெல்ப் பண்ணுறோம். அதாவது வந்து அங்கே போய் கணக்கெடுப்பாங்க நகரசபை உறுப்பினர்கள் வந்து ஒத்துழைப்பு தந்து வீடு வீடு வீடாக விசிட் போயிட்டு அங்கே இருக்கக்கூடியது சுத்தமாக இருக்குதா அங்கே வந்து எப்படி வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கணக்கெடுக்கிறதுக்கு வந்து காந்திஜி மற்ற உறுப்பினர்கள்லாம் கூட சேர்ந்து அந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து உதவி செஞ்சாங்க. இதுவும் அதே மாதிரி அந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை இனத்த மக்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஒரு அவங்க கூட ஒரு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருந்தது. அப்போ வந்து சில இடங்களில் கணிந்து கொண்டார் காந்திஜி. நேற்று கூட முரளி சார் சொல்லியிருந்தார் அதாவது வந்து பொறுப்புகளை உணராதவர்கள் கடமையை செய்ய தவறியவர்கள் வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு முரளி சார் நேற்று சொல்ல சொல்லியிருந்தார். அதாவது காந்திஜியோடைய அம்மா வந்து காந்திஜிக்கு சொன்னது அது அந்த மாதிரி வந்து எப்பவுமே அதில் வந்து காந்திஜி கரெக்டாக இருப்பார். அதாவது வந்து தன்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும். பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டா அது வந்து காந்திஜி எப்பவுமே ஒத்துக்க மாட்டாரு. கடமைகளை செய்ய வேண்டும் என்றால் அதாவது உரிமைகளை பெற வேண்டும் என்றால் முதலில் கடமைகளை நிறைவேற்றுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து உனக்கு ஒரு ரைட்ஸ் வேணும் அப்படின்னா உனக்கு ஒரு கடமை இருக்கு அந்த கடமையை நீ செஞ்சாதான் உனக்கு வந்து ஒரு உரிமை கிடைக்கும்.
நான் எந்த கடமையுமே செய்ய மாட்டேன், எனக்கு எல்லா உரிமையும் வேணும் அப்படின்றது வந்து அது வந்து அது சுதந்திரமான இந்தியாவா இருக்காது, சுதந்திரமான நாடா இருக்காது அப்படின்றது வந்து காந்திஜி எப்பவுமே வலியுறுத்துவாரு. நம்ம வந்து 1897-99 ஆண்டுகளில் இந்தியாவில் வந்து நிறைய பஞ்சம் ஏற்பட்டது. அங்கு அந்த தென்னாப்பிரிக்காவில் இருக்க அங்க இருக்கக்கூடிய வெள்ளை இனத்திற்கு வசூலிச்சு இந்தியாவுக்கும் இந்தியில் இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் நம்ம இந்திய மக்களுக்கும் வந்து இங்கிருந்து பணத்தை அனுப்புனாங்க. பஞ்ச நிவாரணத்துக்கு வந்து நிறைய வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அந்த மாதிரி வந்து நிறைய இருந்தது. இந்த சுகாதார சீர்கேடு இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று காந்திஜி விரும்பினார். இதை வந்து அப்பவே 1908-9 காலத்திலேயே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவருக்கு பண்ணிட்டு இருந்தாரு. காந்திஜி வந்து எப்பவுமே வந்து அவங்க அதாவது அந்த சுகாதார பணியாளர்கிட்ட வந்து அவர் எப்பவுமே நெருக்கமா இருப்பார். அவருக்கு வந்து எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. யாராச்சும் வந்து கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த கிராமத்துல இல்ல சில இடங்கள்ல தான் வந்து ரொம்ப கன்றாவியா இருக்கும், நல்லா இருக்காது, இடமே நல்லா இருக்காதுன்னு போது காந்திஜி சொல்லுவாரு, இல்லை இல்லை, பணக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துலதான் வந்து கிளீனா இருக்காது, ஏழைகள் எப்பவுமே கிளீனா வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா பணக்காரங்க யாரு மத்தவங்க வந்து சுத்தம் பண்ணுவாங்க அப்படின்ற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க சுத்தமே பண்ண மாட்டாங்க. அவங்க அதாவது வேற ஆளுங்க வந்து சுத்தம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா ஏழைகள் அப்படிங்கிற அவங்களுடைய வேலைகள் அவங்களே செஞ்சுக்கும் போது அங்க சுத்தம் இருக்கும் அப்படின்றத வந்து அவர் வந்து எப்பவுமே வந்து நம்பிக்கையா சொல்லுவாரு. நம்ம கூட நம்ம சேவலையா கூட சுற்றுச்சூழலுக்கான விருதுகள்லாம் வாங்கி வச்சிருக்கு. நம்மளும் இப்ப வந்து நிறைய சுகாதார இது வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். குப்பைகளை திறந்தமா பிரிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இதையும் நம்ம சொல்றோம். அடுத்து வந்து இதெல்லாம் வந்து தென்னாப்பிரிக்காவில் நடந்த விஷயங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது அதுக்கப்புறம் வரக்கூடிய எனக்கு கொடுத்ததுல வந்து இந்த சமூக சேவை அப்படின்னும் போது இப்போ முரளி சார் பேசியிருக்காங்க, காந்திஜியின் இறுதி 200 நாட்கள் அதுல இருக்கக்கூடியதான் தந்துருந்தாங்க. காந்திஜி பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 வருஷம் வாழணும் அப்படின்னு அவர் ஆசை. இந்திய நாட்டுக்காகவும் இந்திய நாட்டு மக்களுக்காக நான் சேவை செஞ்சுட்டே இருக்கணும், எனக்கு வந்து ஒரு 125 வருஷம் வாழ்ந்தா போதும் அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு மகாத்மா காந்தியே 78 வயசு வரைக்கும் வாழ்ந்தா போதும், நான் இப்பவே செத்து போட்டா கூட போதும்ன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதை வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது மனம் வருந்தி சொல்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த காந்திஜியோட இறுதி 200 நாட்கள்ன்றது ஒரு ரணமான நாட்கள். அவருடைய வாழ்க்கையில வந்து அந்த அளவுக்கு ரணத்தை வந்து சந்திச்சிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது ஒரு ரெண்டு இடங்களை சொல்லுவாங்க. ஒன்னு வந்து அவர் தன் மனைவி இறக்கும் போது இறக்கும் தருவாயில அவருக்கு என்ன சொல்றது மருத்துவ உதவிகள் சரியாக கிடைக்கப்படல. அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அது ஒன்னு. ரெண்டாவது வந்து தேசாய், அவருடைய உதவியாளர் தேசாய், அவருடைய இறப்பின் போது ரொம்ப கண்ணீர் விட்டே அழுதாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் மேல உயிரே வச்சிருந்தார் காந்திஜி. அந்த இடத்தை விட இந்த இறுதி 200 நாட்கள் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், ரணத்தோட தான் வாழ்ந்தார். ஏன்னா நான் கண்ட இந்தியா இது கிடையாது. ஏன்னா வந்து அவர் வந்து இந்த சுதந்திரம் கிடைக்கணும்ன்றது விருப்பம், பட் இந்தியா பாகிஸ்தான் பிரியக்கூடாது, என்னுடைய உடல் துண்டாடப்பட்ட பின் தான் இந்தியா பாகிஸ்தான் பிரியணும் அப்படின்னு தான் அவருடைய இதுவாகவே இருந்தது. பட் அவருடைய அந்த கடைசியில இருக்கக்கூடிய நாட்கள் வந்து அவர் கூட இருந்த தலைவர்கள் யாருமே அவர் பேச்சை கேட்கல அப்படின்றதான் உண்மை, அது சரித்திர உண்மை. ஏன்னா வந்து அவர் எதிர்பார்த்தது வந்து வேற, இங்க நடந்ததே வேற, அதுல சில சிக்கல்கள்லாம் இருந்தது. அந்த காலத்துல நாம இல்லைன்றதுனால சில விஷயங்கள் வந்து சரித்திரத்து மூலமா தெரிஞ்சுக்கிறதுனால அது ரொம்ப வேதனையாகவும் இருந்தது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினும் போது எனக்கு வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி 6-7 வருஷம் ஆயிருக்கும், உதிரத்தால் ஒரு கோடு இந்திய பிரிவினை, இது உதிரத்தால் ஒரு கோடு அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து லைப்ரரியில இருந்தது. நான் அப்போ படித்தேன் அந்த புத்தகத்தை. அப்போ பார்க்கும்போது என்ன அப்படின்னா அந்த அதாவது வந்து இந்த பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்துக்களை வந்து இந்தியாவுக்கு அடிச்சு விரட்டுறாங்க, இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து முஸ்லீம்களை வந்து அங்க அடிச்சு விரட்டுறாங்க அப்படின்னும் போது அந்த ட்ரெயின் விட்டாங்க. அந்த டைம்ல நிறைய ட்ரெயின்லாம் கிடையாது, இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் கிடையாது, சாதாரண ட்ரெயினு தான் அங்க இருக்கு. அடிச்சு விரட்டும் போது அந்த ட்ரெயின்ல இருந்து நம்ம இந்தியா டெல்லியோ ஏதோ ஒரு இடம் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து அந்த பாக்ஸ் அந்த பெட்டி இருக்கு ரயில் பெட்டியில வந்து உள்ள போய் பாக்குறாரு. மனித சதைகள் நிறைய அங்கங்க கொத்து கொத்த மனித சதைகள் இருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அப்படி விரட்டு, அதாவது உயிர் மேல உயிருக்கு பயந்துகிட்டு அந்த அளவுக்கு வந்து
ட்ரெயின் ஏறி வந்திருக்காங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர், 10 பேர் வேற இடத்துல போக வேண்டிய இடத்துல 1000 பேர் போனா எப்படி இருக்கும், மூச்சு காத்து கூட ஒழுங்கு, அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு இதுவா இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்துல வாசிச்சு நானு. அதுதான் வந்து காந்திஜிக்கு வந்து ரொம்ப ரணமா இருந்தது. இப்ப வந்து அந்த விஷயங்கள்ல வந்து தன்னுடைய வாழ்நாள் இதுக்குள்ள போதும் அப்படின்ற மாதிரி முடித்து கொள்ள எண்ணினார். அக்டோபர் 2 அவருடைய அவருடைய பிறந்த நாள், ஆனா அன்னைக்கு அவர் உண்ணாவிரதம் இருக்காரு. இந்த இந்த பிரச்சனையால உண்ணாவிரதம் இருக்காரு. எல்லா தலைவர்களும் அவருக்கு வந்து வாழ்த்து சொல்றாங்க, இந்த மாதிரி சரோஜினி நாயுடு வர்றாங்க, ஜவஹர்லால் நேரு வர்றாரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மவுண்ட் பேட்டன் எல்லாருமே வர்றாங்க, எல்லாரும் வந்து வந்து இந்த மாதிரி பிறந்த நாள் வாழ்த்து சொல்றாங்க. ஆனா அவருக்கு வந்து முகத்துல வந்து ஒரு சின்ன புன்னகை கூட, ரொம்ப வந்து மனம் வருந்தி நிக்கிறாரு. இப்ப நான் கண்ட இந்தியா இது கிடையாது, இந்த மாதிரி இந்தியாவை நான் கேட்கவே இல்லை, இவ்வளவு மக்கள் வந்து வாடி செத்து சாவறாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, மதம்ன்ற பேர்ல எல்லாத்தையுமே போட்டு நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு காந்திஜி வந்து ரொம்ப வந்து இது ரொம்ப மனம் வருந்துறாரு. அதே மாதிரி அவருக்கு நிறைய புகார்கள் வந்து, காந்திஜிக்கு நிறைய பேர் கடிதம் எழுதுவாங்க. அந்த சுதந்திர இந்தியாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மேல வந்து நிறைய புகார். உண்மையிலே வந்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே காந்திஜி என்ன பண்ணாருன்னா, இந்த கட்சியை கலைச்சிடணும் அப்படின்னு தான் அவருடைய, காங்கிரஸ் என்ற கட்சியை வந்து கலைச்சிடணும் அப்படின்றது அவருடைய விருப்பமே. ஆனா அது வந்து சில பேர் ஒத்துக்கல, அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா வந்து இந்த அமைச்சர்கள் மீது நிறைய புகார் வரும்போது அவர் வந்து நிறைய பேர்கிட்ட சொன்னார், நிறைய வந்து கடிந்து கொண்டார். அந்த நேரத்துல வந்து ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, நான் கண்ட இந்தியாவோ இல்லை வந்து இந்த பிரச்சனையோ வந்து நிறைய வந்து சரியில்லை அப்படின்றது வந்து ரொம்ப மனம் வருந்தினாரு. அரசியல்வாதிகளின் மூலதனம்னா அது உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் இருக்கணும், சொத்து சம்பாதிக்கிறதோ இல்ல வந்து வேற வேற வந்து எடுத்து வச்சுக்கிறது வந்து அரசியல்வாதி கிடையாது. அரசியல் என்பது ஒரு தொழில் கிடையாது, அது வந்து ஒரு சேவை. அவங்களுக்கு வந்து மூலதனம் சொத்துன்னு பாத்தீங்கன்னா உண்மையும் நேர்மையும் மட்டும்தான் இருக்கணும் தான் காந்திஜி வந்து விரும்பினாரு. ஆனா அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கல. அதே மாதிரி வந்து இங்க இருக்கக்கூடிய இந்துக்களும் சரி, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் சரி, அதாவது வந்து இந்துக்கள் என்ன சொல்றாங்க, எல்லாரும் கிடையாது, இந்துக்கள்ல சில பேர் என்ன சொல்றாங்க, காந்திஜி வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவா தான் பேசியிருக்காரு எப்ப பார்த்தாலும் அப்படின்ற மாதிரி சில பேர். முஸ்லீம்கள் என்ன சொல்றாங்க, இவர் வந்து எங்க பேர்ல எங்க பக்கம் பேசுற மாதிரி இருக்காருன்னா அவர் ஒரு இந்து தான், அதனால வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுல வந்து முகமது அலி ஜின்னா, அதாவது வந்து இந்த வரலாற்று பிள்ளை சிலதெல்லாம் ஏற்பட்டு போச்சுன்றதுதான் உண்மை. ஜின்னா வந்து அந்த சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 1 மாசமோ 1 வருஷமோ தான் உயிரோடவே இருந்திருக்காரு. இந்த பாகிஸ்தான் வேணும் அப்படின்றது பிடிவாதமா இருந்த ஒருத்தர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. ஆனா அவர் வந்து என்ன, நான் வந்து இது வந்து ஒருத்தர் சொல்லதான் கேட்டேன், அவர் வந்து உண்மையான ஒரு முஸ்லீமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து 5 முறை தொழுகை நடத்துவாங்க, அந்த மாதிரி தொழுகை நடத்த மாட்டாரு. அதாவது முஸ்லீம்களுக்கு என்னென்னலாம் ஒரு இது இருக்கோ அதெல்லாம் அவர்கிட்ட இல்லை. ஆனா அபுல் கலாம் ஆசாத்ன்ற அவரும் ஒரு முஸ்லீம், ஆனா முஸ்லீம்கள் என்னென்னலாம் பண்றாங்க அது அத்தனையும் கடைபிடிச்சக்கூடிய ஒரு உன்னதமான தலைவர் அபுல் கலாம் ஆசாத். அவர் வந்து காந்திஜி கூட இருந்தார். அபுல் கலாம் ஆசாத் அவர் இறந்தது, அதாவது அவரும் தன்னுடைய ஒரு புக்கை எழுதினாரு. அந்த புக்கை வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த புத்தகத்தை வந்து நான் இறந்து சில வருடங்களுக்கு பின்னால்தான் இதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த புத்தகத்தை எழுதி வச்சுட்டு அவர் இறந்திருக்காரு. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்ணும்போது காந்திஜி மேல அவர் கோபமா பதில் சொல்லியிருக்காரு, நீங்க தேவையில்லாம வந்து ஜின்னாவை வந்து பெரிய ஆள் ஆக்கியிருக்கீங்க, நீங்க வந்து அவரை தேடி போக வேண்டிய அவசியமே கிடையாது, நீங்க தான் தேவையில்லாம அவரை பெரிய ஆள் ஆக்கி அந்த மாதிரி பண்ணிருக்கீங்கன்னு ஒரு அன்பால ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு செல்லமா கோவப்படுவாங்களோ அந்த மாதிரி கோவப்பட்டு எழுதி வச்சிருந்தாரு அந்த அபுல் கலாம் ஆசாத். அந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்கள் காந்திஜி கூட இருந்தும் அது வந்து சரியா நடக்காம போயிடுச்சு. அது வந்து ஒரு வரலாற்று படி இன்று வரைக்கும் அது வந்து ஒரு மாறாத சூடாவே மாறிடுச்சு. அதே மாதிரி வந்து அவரு யார் யாரெல்லாம் நம்பிக்கையா வச்சுட்டு இருந்தாரோ அவங்க யாருமே வந்து சரியான அளவுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கையை தரல அப்படின்றதுதான் அவரு உண்மையான விஷயம். அவர் நிறைய ஒரு அந்த 200 நாட்கள் வந்து ரொம்ப 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 கவலையை விட்டு இருந்தார். இது வரைக்கும் தான் வந்து இந்த இதுல இருந்தது. அதுக்கப்புறம் சுறாவர்த்தி பத்தி, அதாவது வந்து உண்மையான மதம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு வெறுப்புணர்வு கிடையாது, அன்புதான் மதம். முரளிசாரி கூட போட்டு வச்சது அக்டோபர் 24 நினைக்கிறேன், சாரி அக்டோபர்ல செப்டம்பர் 24 நினைக்கிறேன், அந்த டைம்ல கூட அன்பே மதம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு வச்சிருந்தாரு. அதே மாதிரி சுறாவர்த்தி பத்தி போட்டு வச்சிருந்தாரு. சுறாவர்த்தி பேசும்போது, சுறாவர்த்தி அப்படின்றது அவரு ஒரு இஸ்லாமியர், அவரும் இவரு காந்திஜியும் வந்து ஒரு நண்பர்கள்.
அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தாரு. காந்திஜி வந்து அவர் மேல நம்பிக்கை வச்சும்போது அந்த நம்பிக்கை அவர் சுறாவர்த்தி சரியா காப்பாத்தல. அந்த நம்பிக்கை காப்பாத்த சில விஷயங்களை வந்து அவருக்கு வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிற நேரத்துல அவர் எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்போது மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப கூட காந்திஜி சொன்னாரு, நண்பர் சுறாவர்த்தி என் நண்பர், அவர் வந்து இவ்வளவு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாருன்னு என்னால நம்ப முடியல. முடிச்சுக்கலாமா? இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகமா இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அவர் வந்து மக்கள் கிட்ட சொன்னது அவர் கண்டிப்பா வந்து நம்பிக்கைக்குரியரா இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் அவரை நம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ வந்து நம்ம நான் முழுசாவே காந்திஜி மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா பாரதியாருக்கு வந்து நான் நீங்க இன்னொரு சார்ஜ் கொடுத்தீங்கன்னா நான் அது பேசுறேன். ஏன்னா இப்போ நீங்க கொடுத்ததுல வந்து பாரதியார் பத்தி கொடுத்தீங்கன்னா ஒரு 10 கதை தான் இருக்கு, அந்த கதை எல்லாருக்குமே தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் பிரீஃபா பேசணும், காந்திஜி சாரி மகாத்மா பாரதியார் பத்தி பேசணும்னா இன்னொரு சான்ஸ் என்னைக்காச்சும் கொடுத்தீங்கன்னா அதை பேசுறேன். பட் இன்னைக்கு நான் மொத்தமா காந்திஜி பத்தி மட்டுமே சொல்லிடுறேன், சாரி. ஏன்னா ஏன்னா பாரதியார் அப்படின்றது அவர் இன்னொரு எண்டு, இன்னொரு துருவம். ஒரு தலைவரை பத்தி பேசும்போது இன்னொரு தலைவரை வந்து நம்ம வந்து குறைந்த நேரத்துல கொடுக்கறது வந்து எனக்கு சரியா தெரியல. அதனால வந்து நான் இன்னொரு நாளைக்கு அதை பத்தி பேசுகிறேன், மகாகவி பாரதியார் பத்தி பேசுகிறேன். இல்லைன்னா வேற யாருக்குன்னா கொடுக்குறதால கொடுங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடியதுலாம் வந்து ஒரு 10 கதைகள் தான் கொடுத்து வச்சிருந்தாங்க. பட் அவரை பத்தி பேசணும்னா அதுக்கு இன்னும் ஒரு சில காலங்களே ஆகும். அந்த மாதிரி வந்து அவர் ஒரு பெரிய மகான், பெரிய லெஜண்ட். அவரை பத்தி பேசணும், அதனால வந்து நான் இந்த மகாத்மா காந்தி மட்டும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடறேன். அடுத்து வந்து இந்த பிபிடியில் இருக்கக்கூடியதுதான் வந்து எனக்கு இந்த மகாத்மா காந்தி பத்தி சொன்ன விஷயங்கள் இவ்வளவுதான். பட் என்னுடைய நான் படிச்ச சில விஷயங்களை வந்து நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். டைம் இருக்கா மிஸ்? ஹலோ, இருக்கு சார். ஓகே, ஒரு 10 நிமிஷம் முடிச்சிடறேன். மது ஒழிப்பு. காந்திஜி வந்து ஒரு அதாவது வந்து ஒரு அரசியல் தலைவர் கிடையாது, அவரு அரசியலை விரும்பாதவரு. ஆனா அவர் வந்து ஒரு நான் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரணும் ஆசைப்படாதவரு. ஆனா நான் அதிகாரத்துக்கு வரணும் வந்தேன் அப்படின்னா நான் செய்யக்கூடிய முதல் காரியம் மது ஒழிப்பு தான். இந்த மது ஒழிப்பு மட்டும்தான் வந்து நான் முதல்ல செய்யக்கூடிய காரியமா இருக்கும். இந்தியாவுக்குள்ள மதுக்களை மதுக்கடைகளை மதுவை ஒழிச்சு இந்தியாவை வந்து மேன்மைப்படுத்தணும் அப்படின்றது வந்து எப்பவுமே உறுதியாக இருக்கும். அதாவது அரசியல் ஆசை இல்லாத ஒரு தலைவருக்கு கூட ஒரு ஆசையை வர வச்சுக்கணும்னா அந்த அளவுக்கு மது வந்து ஒரு கேடுகட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இன்றும் கூட அது நடந்து கொண்டே இருக்கிறது. அது எப்போது ஒழியும், எப்படி ஒழியும் என்பது என்ன சொல்லுவாங்களே, திருடனா பாட்டு திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி தான். அவனும் குடிக்காம இருந்தா சாதாரணமா அது ஒழிஞ்சு போயிடும், இல்லைன்னா அது வந்து எங்கேயோ ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கும். தமிழ்நாட்டில் இல்லைன்னா பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரினா ஆந்திரா அப்படின்னு போயிட்டு தான் இருப்பாங்க. அதனால எல்லா இடங்கள்லையும் வந்து இதை நிறுத்தணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காந்திஜி வந்து அவர் வந்து சொல்றதுல வந்து அப்பவே அந்த காலகட்டத்திலே சொல்றது ஒரு மோசமான 3 துறைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டம், மருத்துவம், கல்வி. அதாவது மோசமான துறைகள் அப்படின்னா மோசமான துறைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சட்டம் நல்லது, மருத்துவம் நல்லது, கல்வி நல்லது, ஆனால் அதை வந்து ஒரு மோசமான காலகட்டத்துக்கு மோசமான சூழ்நிலையை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றது வந்து காந்திஜி அப்பவே சொல்லிட்டாரு. இப்ப எப்படி இருக்குன்னு பாத்துங்க நீங்களே. சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு ஏட்டுல எழுதி வச்சுட்டா மட்டும் போதாது, அது வந்து கீழ்த்தட்டு மக்களுக்கும் அந்த சட்டம் போய் சேருகிறதா அப்படின்னு பார்க்கணும். வக்கீல் தொழிலில் இருக்கக்கூடியவங்க காந்திஜியே சொல்றாரு, நான் ஒரு வக்கீலாக இருந்தாலும் நான் எடுத்துக்கொண்ட அந்த வாதங்களாவது நீதிக்கும் நேர்மைக்கும் தவறாத ஒரு நல்ல வழியில தான் இருக்குமே தவிர கெட்டவங்களுக்கு அந்த சட்டத்தோட நன்மைகள் போய் சேரக்கூடாதுன்றது வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. பட் இப்போவும் சரி சில இடங்கள்ல வந்து அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக ஏற்றில் மட்டுமே உள்ளது, நிறைய இடத்துல அந்த சட்டம் சரியாக செயல்படவில்லை அப்படின்றதும் நமக்கு தெரியுது. எல்லா இடங்களிலும் ஒரு சில இடங்கள்ல வந்து கண்டிப்பாகவே அது தெரியுது. அடுத்ததாக மருத்துவம். நமது மருத்துவம் என்பது பாரம்பரிய மருத்துவம், இந்திய மருத்துவம். காந்திஜி வந்து இந்த இயற்கை வைத்தியத்தை வந்து ரொம்ப விரும்புவார். அவருக்கு வந்து இந்த ஆங்கில மருத்துவம் வந்து பிடிக்கல அப்படின்றத விட நம்மளுடைய பாரம்பரியம் ஒன்று இருக்கு, அதை வந்து நம்ம கடைபிடிக்கணும். நம்மளுடைய பாரம்பரியத்துல வந்து நம்ம விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு, இதுதான் வந்து எல்லாரும் சொல்றது. இதை தான் காந்திஜி சொல்றாரு. உதாரணத்துக்கு நான் வந்து சமீபத்துக்கு தான் கேள்விப்பட்டேன், காந்திஜி தன்னுடைய மனைவி கஸ்தூர்பா அவர்களுக்கு பிரசவமே பார்த்திருக்காரு. அப்படி பார்த்து பிறந்தவர் தான் தேவதாஸ் காந்தி அப்படின்ற மாதிரி
படித்த ஒரு இதில் அந்த அளவுக்கு வந்து மருத்துவத்தை வந்து அவர் வந்து நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் வந்து நம்ம விடக்கூடாது. ஏன்னா அப்போவே வந்து ஏழை மக்களை வந்து ஒரு இந்த மருந்துகள் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு லேப் மாதிரி லேப் டெஸ்ட் மாதிரி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற அப்பவே சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த மருத்துவ முறைகள் இப்படியே தொடர்ந்து கொண்டு போனால் கொத்து கொத்தாக மக்கள் சாவார்கள் அப்படின்றது வந்து அப்பவே சொல்லியிருக்காரு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்ததாக கல்வி. இந்த கல்வியை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. அதாவது எல்லாருக்கும் கல்வி போய் சேர வேண்டும், எல்லாருக்கும் சமமான கல்வி போய் சேர வேண்டும் அப்படின்றது அவருடைய அவர் வலியுறுத்துற கல்வி தாய்மொழி வழி கல்வி. அவர் எழுதின புத்தகம் அதாவது அந்த சுயசரிதை வந்து ஆங்கிலத்தில் கிடையாது, குஜராத்தில். அப்பவே தெரிஞ்சுங்க அவருடைய தாய்மொழி வந்து எந்த அளவுக்கு அவர் விரும்பி இருக்காரு அப்படின்றது. அந்த தாய்மொழி கல்வி அவர் விரும்பி இருக்காரு. ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் கல்வி போய் சேர வேண்டும், வெறும் என்ன சொல்றது ஒரு படிச்சு வேலை வாங்கறதுக்காக கல்வி இருக்கக்கூடாது. காந்தி விவேகானந்தர் அதுதான் சொல்லுவாரு. அதாவது தகவல்களை சேகரிப்பது கல்வி கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் இவரும் சொல்றாரு. அதாவது வந்து ஒரு மனிதனை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு கல்வி இருக்கணும். ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே தெரிஞ்சிருக்கும் உலகத்துல நடக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைக்கு காரணம் படிச்சவனா படிக்காதவனான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதனால வந்து அந்த அந்த கல்வியை வந்து ஒரு நல்ல வழியில கொண்டு போகணும் அப்படின்றதுதான் வந்து காந்திஜி விரும்பினாரு. காந்திஜியோடைய சீடர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. காந்தி இப்போ நம்ம புகழ்ந்து பேசக்கூடிய பல தலைவர்களுக்கு ஒரு மூலதனம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான். நம்ம காமராஜர் ஐயாவை எடுத்துக்கலாம், இல்ல தோழர் ஜீவானந்தம் எடுத்துக்கலாம், நிறைய தலைவர்கள் எடுத்துக்கலாம், எல்லாருக்குமே ஒரு புகழ்ந்து பேசக்கூடிய ராஜாஜி எடுத்துக்கலாம். யாரா இருந்தாலும் அவருடைய வழி வந்தவர்கள் தான், அவருடைய கொள்கையை கடைபிடிச்சவங்க தான். அதாவது வந்து காந்திஜி வந்து ஒரு ஆலமரம் அப்படின்னா இவங்கெல்லாம் அதனுடைய விழுதுகளா இருப்பாங்க அப்படின்றது தான் வந்து நான் இங்க சொல்ல விரும்புறேன். நிறைய விமர்சனங்கள் காந்திஜி மேலே வைப்பாங்க, வச்சிருக்காங்க. இன்னும் கூட யூடியூப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அது கூட சில விஷயங்களை வந்து என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் ரொம்ப கீழ்த்தரமா இருக்கும். அந்த மாதிரி விமர்சனங்களுக்கு நான் சொல்ற ஒரே பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க காந்திஜியை பத்தி முழுசா படிக்காதவங்க. காந்திஜியை முழுசா படிச்சவங்க கண்டிப்பா அவரை பத்தி அந்த மாதிரி பேச மாட்டாங்க. முழுசா படிச்சவங்க கண்டிப்பா காந்திஜியை தப்பா பேச மாட்டாங்க, தவறா பேச மாட்டாங்க. இதுதான் என்னுடைய கருத்து. வேற எதுனா இருந்தா சொல்லலாம். நன்றி. தேங்க்யூ.